மரங்கள் செடிகள் கொடிகள் சுத்தி வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை போட்டு வீட்டை வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு என்னடா. ஸோ இது வந்து கராஜ் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் உள்ளேருந்து நான் அப்புறம் வரேன். ஸோ இந்த என்ட்ரியை பாருங்களேன், மாஸ்டர் இல்லை இந்த வீடு. ஸோ அப்புறம் ஏ நம்ம சொல்ல மாதிரி ஃபோனில் கேமரா எடுக்கலாமா, ஃபோட்டோவா எடுக்கலாமா? ஓகே நான் சாப்பிட்றேன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் இடம் என்னடா, இப்படி போட்டுட்டு இப்படி கார்டு இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் நைட்டு. தனி இங்கே ஒரு செடி கொடி, அப்புறம் வந்து இங்கே ஒரு இதுவும் என்ட்ரி தான், வீட்டுக்கூட என்ட்ரி. ஸோ ஓகேவா, இது ஒரு சின்ன பண்டம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே வந்து இங்கே ஒரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படிதா. அப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணலாம், ரிங் காங் டிங் டிங் அடிக்கலாம். ஸோ தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சமையல் பண்ணலாம், இங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்லாமா, தோசை தாங்க இது அவனில் வச்சு கூட பண்ணலாம். தென் இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, டைனிங் டேபிள், மெயின் டைனிங் டேபிள் நம்ம வீட்டுக்கு யாராவது மெசேஜ் போடுறேன். ஸோ இதை உங்களுக்கு ஒரு மெயினாக காட்டுறேன். ஸோ இது வந்து கெஸ்ட் ரூம் என்னடா, ரெண்டு கெஸ்ட் ரூம் வச்சுருக்கோமோ. ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஒரு முக்கியமான செய்தி. ஸோ இது என்ன ரூம் அப்படின்னா, இது என்னடா ரூமு, ஓ ஆனந்த் அக்கா போகிற ரூமு அப்படின்னா. ஆமாம் ஆனந்துக்கு அக்கா போகிற ரூம் கேஸ். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இடம், அப்புறம் இங்கே ரெண்டு சோஃபா ரிலாக்ஸ் பண்ண கெஸ்ட்டுக்கெலாம் வர. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதுங்க என்னடா. ஸோ இந்த பக்கமும் மாடிக்கு போகலாம், அப்படி உள்ளே போய் மாடிக்கு போனோம் சொல்கிறேன், மொத்தமாக சொல்கிறேன். ஸோ தென் இங்கே ஒரு சின்ன ரிலாக்ஸிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேக்யார்ட் என்னடா, பேக்யார்ட். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேக்யார்டு அந்த கதவெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து காட்டுறேன் அப்புறம். ஸோ ஆனந்த் சொல்லி கொடுத்தோம் அந்த இடத்த. ஓகே தென் வந்து இங்கே தான் மெயின் ஹால் நியூஸ், இது நம்மளோட பிராமணமாக. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரூம் என்னடா. ஸோ அவர்ஸ் நீ உங்களோட ரூம்ங்க, உங்களோட ரூம் கெஸ்ட் ரூம், உங்களோட இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ உங்களோட ரூமு தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலு. ஸோ ரெண்டு சோஃபா, அப்புறம் ரெண்டு ஒரு சின்ன சோஃபா, அப்புறம் வந்து இது எடுத்துக்கிட்டா. ஓகே தென் இது பெரிய டிவி, அப்புறம் இது இது ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி ஹாலில் குட்டியாக. ஸோ தென்கிட்ட வரலாம் அப்புறம். ஸோ ஓகே வாங்க இப்போ மாடிக்கு போகலாம். ஓகேவா, மாடியில் போய் நான் சுற்றி காட்டுறேன். ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்த நோட் பண்ண சொன்னேன்ல பாருங்கள். ஸோ இந்த இடம் நான் இருக்கா, இந்த கீழே பேக்யார்டு, இங்கேருந்து இந்த இடத்த நோட் பண்ண சொன்னேன்ல, இப்படியே பேக்யார்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன வழி என்னடா ஆனந்து. ஆமாம். ஸோ இது ஒரு சின்ன வழி, தென் வேறு என்ன இருக்குது, இது ஒரு சின்ன வழி, இது வந்து வந்து வழின்னு சொல்கிறவர் ஒரு சிட்டிங் சேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சிட்டிங்கான சேரு. நான் லைட்டாக வந்துட்டேன். இது வந்து சும்மா இது. தென் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்குல்ல இப்படி போடுறதுக்கு, என்னடா ஆனந்து லைட்டாக வந்துட்டேன். இது தான் நான் சொல்ல மாதிரி ஒரு மெயின் திங்னு சொல்லலாம், ஒன்று ஆஃபீஸ் ரூம் என்னடா. இது கஸ்டமைஸ் பண்ணலாமா, கஸ்டமைஸ் பண்ணலாமா? ஆமாம், இது பிஜியில் பண்ணலாம் நினைக்கிறேன். இது வந்து மேக்கு, அப்போ மேக் என்னடா நான் பார்க்கல ஆனந்த், இது என்ன பண்ணோம்? இது நம்ம ஐஸ்கிரீம் காஃபி எல்லாமே பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீமு காஃபியா என்னடா சொல்கிற, ஐஸ்கிரீம் காஃபிலாம் ரெடி பண்ணலாம் போலையே. கேஷ் இது காஃபி மிஷின் ஐ திங்க் ஸோ. ஓகே ஸோ இது யூஸ் கம்ப்யூட்டர், அவன் நல்லா இருக்கடா. ஏ ரோப்ளாக்ஸா, இது வந்து ஐ திங்க் ஆஃபீஸ் ரூம் நினைக்கிறேன். இது நம்ம ரூம் உங்களுக்கே தெரியும், நான் போனதான் பண்ணட்டா சொல்லியிருப்பேன். ஸோ தென் அவ்வளோதானே இருக்குது. இது வந்து எயிட் போலு. ஸோ இது ஒரு இதுனது பாத்ரூம், பாத்ரூம். ஸோ அப்புறம் வந்து இங்கே தாங்க மெயின் பால்கனியை, இறந்த சிட்டியே தெரியும், சும்மா வளர்றேன் சிட்டிலாம் தெரியாது, சின்ன இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சிட்டி தெரியும். இது ஒரு பெரிய பால்கனி எங்கள் இதுலேயே. ஸோ அந்த பால்கனி இந்த வழியாகவும் போகலாம், நான் காட்டுறேன் பாருங்களேன்.
ஸோ அப்படியே போகலாம். இந்த அந்த வால்கனியும் இந்த பக்கம் போகலாம். ஆமாம். ஸோ அப்புறம் இது இது என்ன? ஓகே, கதவு க்ளோஸ் பண்ணிட்டா தம்பி? ஐயோ, திரும்பி க்ளோஸரே. என்னடா இது வேறு கடுப்பு கலப்பிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த இடத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது ஒரு சின்ன ரிலாக்ஸிங் இடம் தான். எப்படி பேசிக்கிட்டு இருப்போம்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு. தானே அவ்வளோதாங்க, இதாங்க நம்ம ஹோம் டூரு. என்னடா என்னடா அதுக்குள்ளே முடிஞ்ச ஹோம் டூரு, பெரிய வீடாக இருக்குன்னு பார்த்தா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த நீ வந்து உட்காரே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சமைக்கிறேன். சரி, சும்மா தான் சொன்னேன். இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். என்னடா? ஓகே, இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேம்ப்ல முடிச்சுக்கலாம். என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு ஐக்கே தரலங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, அப்படி எப்படும் ஷார்ட்டாக பண்ணுறேன். வந்து மறைச்சி அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆ சரி, இப்போ வந்து என்னடா இங்கே வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம்? எஸ்எஸ்எக்ஸு வேணாம், என்ன வேணாம், ஜெஸ் பாருங்கள் நல்லாதா? ஓகே, நல்லாங்க. எங்கள் எதுவும் எங்க என்னங்க இது எதுவுமே நல்லா இல்லை. இதுங்க இருங்க, நம்ம நல்லதாக ஏதாவது போடணும். ஆனந்த், உனக்கெல்லாம் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோட கரெக்டாக இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. ஐயே, பிங்க் நமக்காக. ஏ, நான் நமக்காக தான் சொன்னேன். என்னங்க ஒரே இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, இந்த இதை வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நார்மலாக இருக்குது. ஓகே, தென் பேண்ட் 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 பேண்ட்டில் வந்து என்ன இருக்குது? அதே தான் இருக்குது. ஓ, அதே தான் இருக்குது. சரி, விடுங்க. ஓகே, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தூக்கிட்டு ஆல்ல போடுங்க. அப்பதான் வீடு நோட்டிபிகேஷன். ஓகே, பை ஃப்ரம் எஸ்கேவர்ஸ். பை 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 பை.